பேரன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஏக இறைவனின் அமைதியும் ஆசையும் சூழ்க. நான் மனிதநேய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் மு தமிமுன் அன்சாரி பேசுகிறேன். எதிர்வரும் ஜனவரி 8, 2022 சனிக்கிழமை அன்று மனிதநேய ஜனநாயக கட்சியின் சார்பில் 10 ஆண்டுகளை நிறைவு செய்த ஆயுள் சிறைவாசிகளை பொது மன்னிப்பின் கீழ் முன் விடுதலை செய்ய கோரி கவன ஈர்ப்பை ஏற்படுத்தும் வகையில் கோவை சிறைச்சாலை முற்றுகை போராட்டத்தை நடத்தவிருக்கிறோம். சிறை தண்டனையின் நோக்கமே ஒருவரை திருத்தி சமூகத்தோடு இணைந்து வாழச் செய்வதே ஆகும். அதன் அடிப்படையில் கருணை, மன்னிப்பு, மனிதாபிமானம் ஆகிய சிந்தனைகளோடு இப்பிரச்சனையை அணுகுகிறோம். 60 வயதை கடந்தவர்கள், நோயாளிகள், மனநலம் குன்றியவர்கள், இயல்பு வாழ்வை இழந்தவர்கள், இறுதி காலத்தை குடும்பத்துடன் அமைதியாக கழிக்க விரும்புபவர்கள் என பலர் இப்பட்டியலிலே உண்டு. மறுபுறம் 20 ஆண்டுகளை கடந்த நிலையில் சிறைக்கு வெளியே வாடி வதங்கும் இவர்களின் குடும்பங்கள் படும் துயரம் பெரும் வேதனைக்குரியது. கணவரின் வருகைக்காக காத்திருக்கும் மனைவி, மகனின் வருகைக்காக காத்திருக்கும் பெற்றோர், தந்தையின் வருகைக்காக காத்திருக்கும் பிள்ளைகள் என ஏங்கி தவிக்கும் இதயங்கள் ஏராளம். அவர்கள் உறங்காத இரவுகளும் உண்டு, அவர்கள் உருகிடும் பகல்களும் உண்டு, அவர்கள் உறைந்திடும் நிமிடங்களும் உண்டு, அவர்கள் விம்மி அழும் பொழுதுகளும் உண்டு. சிறையில் தண்டனை காலத்தை மீறி மனித உரிமைகள் மறுக்கப்பட்டு குரல் கொடுக்க நாதியில்லையே என தவிக்கும் அவர்களுக்காக ஜனநாயக வழியில் களமிறங்கியுள்ளோம். ஜாதி மத வழக்கு பேதமின்றி அவர்களின் முன் விடுதலையை வென்றெடுக்க குரலற்ற அம்மக்களுக்கு குரல் கொடுக்க குடும்பத்துடன் வாரீர். கோவையில் திரள்வோம், நீதியை வெல்வோம். ஜனவரி 8 பிறக்கட்டும், நீதியின் கண்கள் திறக்கட்டும். அழைக்கிறது மனிதநேய ஜனநாயக கட்சி.